அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு இறைவசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி குறிப்பிடுகிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனின் தேடுதலை எப்படி அமைத்து கொண்டார்கள். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃல கால இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன மினல் கௌமில் தாலிம். கிட்டத்தட்ட 3-4 வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனை எப்படி தேடினார்கள் என்பதை பற்றி பேசுவார். முதலில் சூரியனை பார்க்கிறார்கள், மிகப்பெரியதாக இருக்கிறது, வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது, இதுதான் நம்மை படைத்த கடவுளாக இருக்க முடியும், இறைவனாக இருக்க முடியும் என்கிற சிந்தனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை கடவுளாக நினைக்கிறார்கள். இரவு நேரத்தில் அது மறைந்ததற்கு பின்னால் சூரியன் நமக்கான கடவுள் இல்லை என்று முடிவு செய்கிறார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் தொடர்ந்து பேசுகிறார். சந்திரனை பார்க்கிறார்கள், நம்முடைய இறைவனாக இருக்குமா என்று யோசிக்கிறார்கள். இப்படியெல்லாம் யோசித்து நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர்கள் உளமார உறுதி கூறினார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தை நிறைவு செய்வான். திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 124,000 நபிமார்களை அனுப்பியிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 25 நபிமார்களுடைய பெயரைத்தான் அல்லாஹு குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதிலேயும் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் என்று 5 நபர்களை சொல்லுகிறான். அதிலே ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு எந்த விதத்தில் பாடமாக இருக்கப் போகிறது என்பதைத்தான் மிக சுருக்கமாக நாம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை திருக்குர்ஆனில் கிட்டத்தட்ட 69 இடங்களில் பதிவு செய்திருக்கிறான். ஒன்றல்ல ரெண்டல்ல, அலிஃப்லாமில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கடைசி ஜுசு வரைக்குமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை எப்படி விடாமல் சொல்லி கொண்டிருக்கிறானோ அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் சொல்லி கொண்டே இருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் இப்படி பேசுவான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று ஒரு வசனம் பேசும். அல்லாஹுவிற்கு ஒருவர் நண்பராக இருக்கிறார் என்பதை நாம் எப்படி யோசித்து பார்க்க முடியுமோ அப்படி யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த அளவுக்கு அவர்கள் உன்னதமான செயலை செய்திருந்தால் அல்லாஹுவிற்கே இவர் நண்பராக ஆக முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன வேலை செய்தார்கள்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்தில் அடக்கிவிடலாம். அல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அஸ்லிம், நீங்கள் எனக்கு வழிபட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அல்லாஹுவுக்கு நான் கட்டுப்பட்டேன், எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த யோசனையும் செய்யாமல் அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் இறைவனுக்கு இவரை போய் நண்பராக ஆக்கக்கூடிய அளவிற்கு உயர்வை கொடுத்தது என்று சொன்னால் மிகையான வார்த்தையாக இருக்காது. மனைவி மக்களை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வாங்க, அவர்கள் பிறந்தது ஈராக்கினுடைய தேசம், இப்பொழுது இருக்கக்கூடிய ஈராக்கில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஈராக்கிலிருந்து மிஸ்ர் தேசத்திற்கு போய் மிஸ்ரிலிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிற்கு வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தூரம் பயணப்பட்டு மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வந்து மக்காவில் விட்டார்கள். அந்த மக்காவில் விடுறதுக்கு முன்னாடி அந்த மகன் எப்படி கிடைத்தார், வயசான காலகட்டத்தில் இதற்கு மேல் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிற சூழ்நிலையில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு மகன், அந்த மகனையும் அந்த மனைவியையும் ஒரே வார்த்தை அல்லாஹ் விட சொன்னால் இவர்கள் விட்டுவிட்டு வந்தார். சிறிது காலம் கிடக்கிறது, எந்த மகனை ஆசையாக பார்த்து பார்த்து வளர்த்தார்களோ வயதான சமயத்தில் கையில் கிடைத்ததோ அந்த மகனை அறுக்குமாறு அல்லாஹ் சொன்னால் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, கழுத்தில் போய் கத்தியை வைத்தார்கள், அறுப்பதற்கு துணிந்தார்கள். இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயிறு தரா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் அதன் மகன்
என்னென்னவெல்லாம் சோதனை கொடுக்கப்பட்டதோ எல்லா சோதனையையும் மனதார ஏற்றுக்கொண்டு எந்த கேள்வியும் கேட்காமல் இறைவனுக்கு அவர்கள் தன்னை சரணடைந்து கொண்டார்கள். அதுதான் அவர்களுடைய உயர்வுக்கு காரணம். இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வரி படிப்பினை என்னவென்றால், நமக்கு சோதனை என்று அல்லாஹ் எதையெல்லாம் கொடுக்கிறான், சந்தோஷம் என்று எதையெல்லாம் கொடுக்கிறானோ அவற்றை நாம் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை. லாபம் வரும் பொழுது இறைவனை புகழ்வதும் இறைவனை மறப்பதும், நஷ்டம் வரும் பொழுது இறைவனை ஏசுவதும் பேசுவதும் சககால மனிதர்களிடத்தில் பரவி வரக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கு. என்ன காரணம் சொல்லி சொன்னா, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூட வேண்டாம், செய்தால் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை, செய்வதை பார்த்தாலே அப்படியே செய்வார்கள். ஒரு சஹாபி இருந்தார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிளை இருக்கிறது, தன்னுடைய தலையை முட்டிவிடக்கூடாது என்பதற்காக குனிந்து சென்றார்கள். பின்னொரு காலத்தில் அந்த இடத்தில் கிளையும் இல்லை, மரமும் இல்லை, குனிந்து சென்ற ரசூலும் இல்லை. ஆனால் அந்த சஹாபி அந்த இடம் வரும் பொழுது ரசூல் குனிந்ததை நினைவு வைத்து மரமும் கிளை இல்லாத நிலையில் கூட குனிந்து சென்றார்கள். உடன் இருப்பவர்கள் கேட்டார்கள், ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியாக வரும் பொழுது இங்கே மரம் இருந்தது, கிளை இருந்தது, ரசூலுல்லாஹ் குனிந்து சென்றார்கள், நான் ரசூலை பின்பற்றுகிறேன் என்று சஹாபாக்கள் சொன்னான். இப்படித்தான் சஹாபாக்களின் வாழ்க்கை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹலால் என்று எதை சொல்லி தந்திருக்கிறானோ, ஹராம் என்று எதை விளக்கியிருக்கிறானோ அதை எந்த கேள்விகளுக்கும் கேட்காமல் இறைவனுக்காகவே பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருவானாக. வாசர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.